அன்பிகினிய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் அனைவருக்கும் துரை சரவணனுடைய அன்பான வணக்கம். கவிஞர் கண்ணதாசனுடைய கதையை இணையத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய வாழ்க்கை கதையை நம்ம ஒரு பக்கம் பார்த்தாலும் அவர் எழுதிய சில முக்கியமான கவிதைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய கவிதைகள் வெளி உலகத்துக்கு வராமலே இருக்குது. நம்ம ரொம்ப முக்கியமாக கவிதைகளை விரும்பி படிக்கிறவங்க வாசகர்கள் இவங்களுக்கு மட்டுமே தெரிந்த கவிதையாக இருக்கும். தமிழ்நாட்டுடைய கவிதை உலகத்தில் ரொம்ப மிக முக்கியமான கவிஞராக அறியப்படுறவர் நம்மளுடைய கவியரசர். ஏன்னா அவர் ஒரு கவிதையை நீங்கள் படிக்கும்போது திடீர்னு ஒரு அதிசயமான உலகத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். எழுத்தின் மூலமாக கவிதையின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சியை பதிவு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி அந்த நாலு வரி கவிதை உங்களை வந்து புரட்டி போட்டுரும். அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி கவிஞர் ஏராளமான கவிதைகள் எழுதியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமாக எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாட்டு மாமியார் மருமகளை பற்றி கவிஞர் கண்ணதாசன் இரண்டு கவிதைகள் எழுதியிருப்பார். மாமியாரை பற்றி மருமகள் சொல்கிற மாதிரியும் மருமகளை பற்றி மாமியார் சொல்கிற மாதிரியும் ரொம்ப அற்புதமான ரெண்டு கவிதைகள். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மருமகளை பற்றி மாமியார் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய கவிதை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த கவிதையில் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய மகன் எப்படி மாறிப்போனான், தன்னுடைய மருமகள் எப்படி மாறிப்போனான், தன்னுடைய தம்பியோடைய பொண்ணை தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அந்த மாமியார் நினைப்பாங்க, அது நடக்காமல் போனது, மருமகளும் மகனும் தன்னை மதிக்காமல் நடந்துக்கிறது, ஒரு மகள் ஒன்று இருந்ததுன்னா நம்மளை காப்பாற்றிருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு மாமியார் நினைக்கிறது. அந்த வயது முதிர்ந்த காலத்தில் அந்த மாமியாருடைய எண்ணம் எப்படி இருக்கும், தன்னுடைய கடைசி காலத்தை பற்றி கவலைப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அற்புதமாக ஒரு கவிதையில் ஒரு மாமியார் சொல்கிற மாதிரி குடும்பத்தில் நடக்கிற விஷயங்களை சொல்கிற மாதிரி கவிஞர் ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த கவிதையை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த அற்புதமான கவிதைக்குள்ளே இப்போ நம்ம பயணிக்க போகிறோம். நல்லா தான் சொன்னார் நாராயணன் செட்டி, பொல்லாத பொண்ணாக பொறுக்கி வந்து வச்சார், வள்ளூரை கொண்டு வந்து வாசலில் விட்டார், கல்லா பிறந்ததையும் கரும்பாம்பு குட்டியையும் செல்லா பணத்தினையும் செல்ல வச்சு போனார், ஊரெல்லாம் பொண்ணு இருக்கு, உட்கார வச்சிருந்தா தேரெல்லாம் கூடி வந்து திருவிழா கோலமிடும், எட்டு கண் விட்டெரிக்க என் தம்பி மகள் இருக்க குத்துக்கள் போல ஒன்ன கூட்டி வந்தோம் வீடு வர, 6000 வரைக்கும் அள்ளி வைக்கும் சீதனமும் ஆறு வண்டி சாமானும் அடுக்கி வைக்கும் பாத்திரமும் சொக்கவெள்ளி பால்குடமும் சோதி மின்னு ரத்தினமும் பச்சரிசி மூட்டையுடன் பருப்பு வகை அத்தனையும் கண்டசரம் தோடு காப்பு வைர மோதிரமும் கண்டாங்கி பட்டு வகை காசியில நெய்தப்பட்டு மெத்தையில பத்து வகை விரிச்சு வச்ச கம்பளமும் தேக்கு மரம் கடைஞ்சி செஞ்சு வச்ச பீரோவும் தந்திருப்பான் எங்க தம்பி தன் மகளை தந்திருந்தா. வந்தாலே காளியம்மா, யார வந்த மருமகளை வந்தாலே காளியம்மா, வாய்க்கரிசி இல்லாமல் அவங்க அப்பன் கொடுத்த சொத்து 6 நாள் தேராது, கப்பலில் வருகுதுன்னு கதையாக கதை படித்தான், யார் பொண்ணோட அப்பனை திட்டுது, கப்பலில் வருகுதுன்னு கதையாக கதை படித்தான், கண்ணா வளர்த்த புள்ள காலேஜில் படித்து வந்து மண்ணாளும் ராசா போல் வளர்ந்ததடி என் வீட்டில், பொண்ணா இவ சனிய புத்தி கெட்டு போனேனே, என் தம்பி மக சமைச்சா சபையெல்லாம் வாசம் வரும், அள்ளி இலையிலிட்டா அடுக்கடுக்கா வெள்ளி வரும், உன்ன ஒரு கையெடுத்தா உள்நாக்கில் நீர் வடியும், கத்திரிக்காய் கூட்டு வச்சா கடவுளுக்கே பசி எடுக்கும், வெண்டிக்காய் பச்சடியும் வெள்ளரிக்காய் தக்காளி கிண்டி விட்ட கீரைக்கு கீழிறங்கும் தெய்வமல்லாம், அப்படிக்கு சமப்பாளே அள்ளி அள்ளி வைப்பாளே, அடுப்படிக்கு நான் போக அவசியமே இல்லாமல் உட்கார்ந்த இடம் வரைக்கும் ஓடி வந்து வைப்பாளே, இவளும் சமைச்சாளே எல்லாம் தலையெழுத்து, முருங்கையில கீரை முளையாய் முளைச்சிதடி, விடிஞ்சு எந்திரிச்சா வேறுகாய் இல்லையடி, குப்பையில கீரை கொத்தாய் கிடைச்சிதடி, அப்பா இவை எடுத்து அகப்பையில கிண்டி விட்டு சப்பாத்தி கள்ளிய போல் இலை போட்டு வச்சாளே, சாமி இந்த வலுசார தந்தானே, வந்த நாள் தொட்டு எந்தன் மகனை பிரிச்சு வச்சா, எந்த நாள் பாவமோ இப்ப வந்து சுத்துதடி, தலகாணி மந்திரத்தால் தாய மறக்க வச்சா, குலகாரி வந்து எங்க குடும்பம் பிரிச்சு வச்சா, மலையரசி காளி எங்க மாரியம்மா கேட்கணும், பலகாரம் சாப்பிட்றதுக்கும் பசியே இல்லையடி, ராசா கிளி போல நல்ல பிள்ளை பெத்தெடுத்தேன், அது பேசா கிளியாச்சு பொண்டாட்டி நினைவாச்சு, பாருடா என்று சொன்னா பார்க்காம போறாண்டி, கேளுடா என்று சொன்னா கேட்க மனம் இல்லையடி, எப்படியோ நானும் இதுவரைக்கும் வாழ்ந்து விட்டேன், குப்பாக எங்களையா கொடுத்ததெல்லாம் வச்சிருந்தா இப்பாவி கையால இழி சோறு திங்கணும், ஆத்தா கொடுத்தாலே 6 தலைமுறைக்கு, எங்க அப்பா கொடுத்தாரே 500 பொன் வரைக்கு, பூமி கொடுத்தாரே போட்டாலே புன்வெளைய, சாமி கொடுத்தது போல் தாய் தகப்பன் கொடுத்ததெல்லாம் இப்பாவி மகன் வாழை பகிர்ந்து கொடுத்தேனே, நீட்டி படுக்கும் வரை நிம்மதியாய் வாழ்ந்தேனா, ஊட்டி வளர்த்த பிள்ள ஒரு வார்த்தை கேட்டானா, எல்லாம் முடிஞ்சதடி யமன் வந்தால் போதுமடி, பல்லாக்கு தூக்கி பரிவாரம் கூடி வந்து பச்சை மரங்கள் வெட்டி பட்ட விறகடிக்கு வச்ச பின்னும் மீண்டும் வாழ வர போறேனா, கொள்ளி வச்ச தலைமாட்டில் குடமுடைக்க வந்த பிள்ளை பள்ளி வரை வந்து என்னை பார்த்து வச்சு காத்தானா, தேவி விசாலாட்சி தென்மதுரை மீனாட்சி காவலுக்கு நீதான் கடைசி வரை வேணுமடி, ஒரு மகளை பெத்தனா உதவிக்கு வேணும்னு மருமகளை நம்பி நின்ன மகராசி பேயானா, நல்லாத்தான் சொன்னார் நாராயணன் செட்டியார். குடும்ப அமைப்பில்
மகனாலும் மருமகளாலும் வஞ்சிக்கப்பட்ட ஒரு மாமியாருடைய உண்மையான உணர்ச்சியை அப்படியே கொண்டு வந்து கவிஞர் கண்ணதாசன் இந்த கவிதையில கொடுத்திருப்பாரு. இது நீங்க கேட்டிருப்பீங்க, கேட்கும்போது என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நீங்க இதை வந்து படித்து படிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னமும் ரொம்ப அருமையான ஒரு கவிதையாக உங்க கண்முன்னால வந்து நிற்கும். இதை ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் படித்தேன், படிச்சதுலேருந்து இணையத்தில் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது போன்ற கவிஞர் கண்ணதாசன் பற்றி நிறைய செய்திகள் இருக்குது, பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒன்றா ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேர்களே. இது உங்கள் அன்பு நண்பன் துரை சரவணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் வீடியோ. மறுபடியும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். See you soon. Have a nice day.